நலன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எனது பேர் சிவராம கிருஷ்ணமணி. நான் இயற்கை உணவில் கொஞ்சம் நாட்டம் உண்டு எனக்கு. நான் இப்போ இயற்கை உணவு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு நேரம் மட்டும்தான் மற்ற உணவு சாப்பிடுவேன் சமைச்ச உணவு. அப்போ இயற்கை உணவு நான் சாப்பிட்டு பலன் அடைஞ்சதை உங்களுக்கும் சொல்லலான்னு விரும்பி இன்றைக்கு ஒரு சூப், அது வந்து மணத்தக்காளி சூப். மணத்தக்காளி சூப்பு எல்லோருமே மணத்தக்காளியை பயன்படுத்தியிருப்பாங்க, ஆனால் பொரியல் பண்ணியிருப்பாங்க, வெவ்வேறு விதமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் சூப் மூலமாக சுவையாக உங்களுக்கு தரலான்னு விரும்புகிறேன். அது என்னெல்லாம் வேணும், எப்படி செய்யணுங்கிறத இப்போ பார்க்கலாம். மணத்தக்காளி சூப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். அப்போ மணத்தக்காளி கீரை எடுத்து ஒரு அரைக்கட்டு எடுங்க வாங்க. அதில் கொஞ்சமாக கீரையை எடுத்துட்டு அதை அப்படியே இலையை மட்டும் உருவி எடுங்க. எடுத்து அழகாக தண்ணியில் கழுகணும். ஏன்னா இப்போ உள்ள கீரையிலெல்லாம் மருந்து அடிப்பாங்க, அது நமக்கு நிறைய பின்னுள்ள எவ்வளோ கிடைக்கும். அதனால் நல்லா கழுகணும். ஆனால் இந்த கீரை வந்து ரொம்ப நேரம் கழுக வேண்டிய தேவையில்லை, கழுகுனா சத்து குறையும் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அதனால நம்ம கழுகி எடுத்துட்டு அப்படி வச்சுருக்கோம். திரும்ப சின்ன வெங்காயம் இவ்வளோ ஒரு கைப்பிடி தேவை, அதையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருங்க. பிறகு பூண்டு ஒரு அதில் பாதி, நம்ம சின்ன வெங்காயம் எடுத்ததில் ஒரு மூணில் ஒரு பங்கு எடுத்துருங்க. எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுட்டு அப்புறம் ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி எடுத்து சின்ன சின்ன பொடி பொடியாக வெட்டி வச்சுருங்க. அதுக்கு பிறகு மிளகு சீரக தூள் தேவை இருக்குது. தேங்காய் பால், ஒரு தேங்காயில் பால் எடுக்கணும். எடுத்து நான் தேங்காய் பாலே எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கோம். தேவைக்கு தாளசம் பண்ணுறது, தேவைக்கு எண்ணெய், அப்புறம் தேவைக்கு தண்ணி, இது அவ்வளோவும் உப்பு இவ்வளோ தேவை இருக்குது. அடுத்து செய்முறையை பார்ப்போம். இந்த செடி நீங்கள் பார்க்கலைன்னா இது என்ன இருக்குது, என்ன இருக்குது, இதுதான் மணத்தக்காளி. ஒரு வெள்ளை பூ பூத்துருக்கோம், காய் இப்படி தான் இருக்கும், என்ன இருக்குது பார்த்துருக்கேன். இது எல்லோரும் பார்த்துருப்போம், அதுக்கு சுவை எல்லாருக்கும் தெரியும். அடுத்து செய்முறை பார்ப்போம். முதல்ல சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பற்ற வைக்கணும். பற்ற வச்சுட்டு எண்ணெய், தேவைக்கு தாளசம் பண்ணுறதுக்கு தேவைக்கு எண்ணெய் போட்டு, உங்களுக்கு எந்த எண்ணெயோ, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அதில் எந்த எண்ணெய் உங்களுக்கு விருப்பமோ அந்த எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலை, நல்ல எது எந்த கீரை வாங்கினாலும் நல்ல கழுகி தான் பயன்படுத்தணும். அடுத்து கடுகு போட்டு, கடுகு போட்டு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டையும் போட்டு கொஞ்சம் நல்ல வதங்குற வரைக்கும் நல்லா சாடிக்கணும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம மிளகாயை தவிர்த்துக்கு எல்லோரும் முன் வரணும். ஏன்னா மிளகாய் வந்து நமக்கு காரத்துக்கு நம்ம பயன்படுத்துவோம், பயன்படுத்தினாலும் அது நமக்கு நல்லது இல்லைங்கிறது நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லிகிட்டு இருக்கு. அதனால் நம்ம கார சுவைக்கு மிளகு, நல்ல மிளகையே பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் பூண்டு சின்ன வெங்காயம் வதங்கி வாரணும். நம்ம பிறகு தக்காளியும் போட்டு வதக்கணும்.
வதங்கி வர வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி களியை போட்டு நான் பெரிய தக்காளியில் ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம தினந்தோறும் உணவு சாப்பிட்டுட்டே இருக்கோம், சாப்பிட உணவை சரியாக சாப்பிடலை. இப்போ மேலை நாட்டு கலாச்சாரப்படி நிறைய உணவுகளை கொண்டு வச்சு நம்ம முன்னால் தோசை இட்லி சாப்பிட்டு இப்போ சப்பாத்தி புரோட்டா அதுகளெல்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பித்து டாக்டருக்கு தான் நம்ம தினந்தோறும் டாக்டர் தான் பார்க்க வேண்டியது. அதிலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம இது ஒரு வழி. இது கொஞ்சம் வதக்கி வந்தாச்சு, இன்னும் இலையை சேர்த்துக்கிடுவோம். இது இலை கழுகி வச்சுருக்கோம். இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கணும். ரெண்டு நிமிஷம் வேக வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போ நமக்கு கீரை வெந்து வருது. இனி இதில் நமக்கு தேவைக்கு தண்ணி விட்டு விட்டுக்கலாம். தண்ணி விட்டு தேவைக்கு உப்பு இனிமேதான் நம்ம நல்ல மிளகு பொடி. இது நல்ல மிளகு, நீங்கள் கடையில் பொடி வாங்குறத விட நம்ம முழு நல்ல மிளகு வாங்கி திரித்து வச்சுக்கிட்டது ரொம்ப நல்லது. சீரக பொடி, ஜீரகமும் நல்ல மிளகுமே நம்ம உடம்பில் ஜீரண சக்தியை நல்லா தூண்டும். அது மட்டும் இல்லாமல் ஜீரகம் வந்து நம்ம உடம்பில் உள்ள உறுப்புகள் அனைத்தையும் நல்ல முறையில் இயங்க வைக்கும். நல்ல மிளகு பொறுத்தவரையிலும் நம்ம இரத்த குழாயில் கொழுப்பு அடைக்க கூடாது. நல்ல மிளகு நிறைய சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் பற்றி நம்ம சிந்திக்க வேண்டிய தேவையே இல்லை. எனவே தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொதிக்க விட்டுறணும். உப்பும் பொடி உப்பு கடையில் வாங்கக்கூடிய பொடி உப்பு பயன்படுத்தவே கூடாது, அது பல நோய்களை நமக்கு கொண்டு வரும். பரல் உப்பு பயன்படுத்தலாம். பரல் உப்புமே மண்பானையில் போட்டு தண்ணி விட்டு அதில் கல் உப்பை போட்டு காய்ச்சி பயன்படுத்துறது தான் நல்லது. அப்படி இல்லைன்னா இந்து உப்பு பயன்படுத்துங்க. இது இந்து உப்பு, இந்து உப்பு நல்ல ஒரு இது. இந்து உப்பு ரொம்ப நல்லது, அதனால் இந்து உப்பு பயன்படுத்துங்க எல்லாரும். அப்போ நம்ம வேக வச்சு இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வெந்தாச்சு. கீரை நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம ஒரு 15 நிமிஷம் இதுக்கு கொடுத்துருக்கோம். என்னமே இது என்னமே தான் முக்கியமான இதே இருக்குது. நம்ம தேங்காய் ஒரு தேங்காயில் உள்ள பால் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு தேங்காயில் உள்ள பால் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பாலை அப்படி அதில் விட்டு நம்ம என்ன விட்டாச்சு விட்டுட்டு என்னென்னா என்னமே இந்த பால் வந்து கொதி வரக்கூடாது. கொதி வர்றதுக்கு முன்னாடி அப்படியே இறக்கி மூடி வச்சிடணும். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு லேசாக அலசி விட்டுக்கலாம்.
கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இதில் உள்ள முக்கியமான இது என்னென்னா, இந்த சூப்பு சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் பயன்படுத்தி பார்த்து, இந்த செய்முறையை பார்த்து நீங்கள் செய்யுங்க. செய்துட்டு அது உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தா நல்ல சேனலில் நீங்கள் உங்கள் பதிவு பண்ணுங்கள். இது இன்னும் கொதி வரலை, கொதி வரதுக்கு உள்ள பக்குவம் வந்த உடனே நம்ம என்ன செய்யணும், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம பரிமாறலாம். பரிமாறுது வந்து இது எல்லாம் சூப்புன்னு சொன்னால் எல்லோரும் நம்ம அந்த அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தண்ணி மட்டும்தான் குடிப்போம். ஆனால் இது அப்படி செய்யக்கூடாது. நம்ம எல்லாம் அந்த இலை, வெங்காயம், பூண்டு எல்லாம் எடுத்து வாயில் வச்சு நல்லா உதட மூடி நல்லா அப்படி சபைச்சு நல்ல இனிப்பை உணர்ந்து சாப்பிடுங்க. நல்ல உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், நிறைய நோய்களை தீர்க்கக்கூடியது. நீங்கள் எல்லாரும் இதை பயன்படுத்தி நலமோடு வாழான்னு வேண்டிக்கிறேன். எல்லாரும் இதை சுவைச்சு பாருங்கள். அதோட வீட்டில் எல்லாரும் நல்ல செய்து சுவைச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நலம் சேனலில் பதிவு, உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்து ஒரு நல்ல ஒரு சத்தான உணவோடு சந்திப்போம். வணக்கம்.